கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் உடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும். அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ப்ரோமோ வெளியாகி இருந்தது. இதில் பார்த்தோன்னா அனிதா மற்றும் பாலாஜி இவங்களுடைய சண்டை தான் வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. அதாவது இப்போ இந்த கிராமம் மாதிரியான ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் அனிதா மற்றும் பாலாஜி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வாக்குவாதம் அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. அதாவது பாலாஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்துட்டு சொம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் அனிதா வந்துட்டு நீயும் தான் வந்துட்டு அபிராமிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய இடத்துல பேசுனா, அப்போ உன்னையும் சொம்புன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் நீ இப்படி எல்லாத்தையுமே அசம்சன்லேயே வந்துட்டு தூவி விட்டுட்டு பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிதாவை பாலாஜி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஆர் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி பாலாஜி சொல்கிறாரு. அப்போது அனிதா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் நான் போடுறேன் எஃப்ஐஆரு, நீ வந்துட்டு ஃபுல்லாக என்னை தான் வந்துட்டு டார்கெட் பண்ணுற, அதே மாதிரி உனக்கு நெருப்பு மேலே பயங்கரமான பொறாமை இருக்குது, இதை நான் வந்துட்டு கண்டிப்பாக எழுதுவேன். சிம்பு சார் நீங்கள் வந்துட்டு இதை ரெடி பண்ணுங்கள் சார், நான் வந்துட்டு எஃப்ஐஆர் எழுதுறேன் அப்படின்ற மாதிரி அனிதா வந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பாலாஜியுமே வந்துட்டு எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாரு. ஸோ அனிதா மற்றும் பாலாஜி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையுமே சீசன் 4லேருந்து எப்பயும் சண்டை இருக்க தான் செய்யுது அப்படின்னே சொல்லலாம். அது இந்த அல்டிமேட்லேயுமே நிறையா பார்க்க தான் செய்கிறோம். அதே மாதிரி இப்போ ஒருத்தருக்காக இன்னொருத்தர் பேசுறது, எஃப்ஐஆர் போடுறது, அது மட்டும் இல்லாமல் டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது, அசம்சனில் வந்துட்டு தேவையில்லாமல் ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அனிதா வந்துட்டு ஒரு ஜென்யூனான பர்சனே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் கால்குலேட்டிவ் மைண்டோடையே தான் இருக்காங்க. இந்த கேமை பற்றி தேவையில்லாமல் நிறையா யோசித்து அவங்கள அவங்களே வந்துட்டு கஷ்டப்படுத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க மேலே தேவையில்லாத ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. இதே மாதிரியான காரணங்களில் தான் வந்துட்டு நாமினேஷன்லேயுமே சொல்லி அவங்கள நாமினேட் பண்ணார் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் அனிதாவை பொறுத்த வரைக்கும் தன்னை ஃபுல்லாக டார்கெட் பண்ணுறது பாலாஜி மட்டும்தான். சீசன் 4லேருந்து இருக்கிறதுனால தான் வந்துட்டு ஒரு வீக்கஸ்ட் கண்டஸ்டன்ட்னு சொல்லிட்டு நினச்சி என்னையே இந்த மாதிரி டார்கெட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் அனிதாவுமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு பாலாஜி நெருப்பு மேலே பயங்கரமாக பொறாமப்படுறாரு அப்படின்ற ஒரு வார்த்தையும் அனிதா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பாலாஜி அந்த மாதிரி பண்ண தேவையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, அவருக்கு தான் வந்துட்டு அதிகமான பேர் சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதனாலன்னு மட்டும் இல்லாமல் பாலாஜி வந்துட்டு நெருப்பை விட இன்னும் அதிகமாகவே ஃபிசிக்கல் டாஸ்க் எல்லாத்துலேயுமே பயங்கரமாக இன்வால்மெண்ட் காமிச்சும் விளையாடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஈக்குவலி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள அடிக்கடி கிளாஸ் ஆக தான் செய்யுது. இது போன வாரம் லக்ஸரி பட்ஜெட் டாஸ்கில் அதிகமாக பார்த்துருப்போம். அப்படி இருக்கிற பட்சத்தில் பொறாமப்படுற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அனிதா வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறது அவங்க அசம்சனில் பாலாஜியை டார்கெட் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இது எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.